சின்னங்கையில் வரைந்திருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் நிந்தையை உன்னை விட்டு நீக்குவேன். உன் நிபச்சொல்லை உன்னை விட்டு நீக்குவேன். எங்க வெட்கப்பட்டு அதே இடத்தில் உன் தலையை நான் உயர்த்துவேன். தள்ளாடாதே, உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன். அந்த வார்த்தையை நீங்க உண்மையா நம்பினா பிரச்சனையின் நேரத்தில் அந்த ஸ்ட்ரெஸ்ல நீங்க இழைப்பாரு. சின்ன வயசுலே ஏற்றுக்கொண்டேனே கத்தார், எவ்வளோ துண்டு பிரதி கொடுத்த உமக்காக. ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு ஏன் ஆண்டவரே? இவங்க என்ன கேட்குறாங்க, நான் ஒழுங்காக தான் நடந்துருக்கிறேன், என்கிட்ட என்ன குற்றம் இருக்குதுன்னு நீ என்ன தண்டிச்சுட்ருக்கேன்னு கேட்குறாங்க. கத்தை சொல்கிறாரு, நீ இப்படிலாம் நியாயப்பிரமாணத்தை தூக்கிட்டு வந்தீன்னா நான் நிறைய குற்றத்தை காட்டுவேன் உனக்கு. நீ என் முன்னாடியே உன்னுடைய பரீட்சைக்கு ரிப்போர்ட் கார்டெலாம் கொண்டு வராத, மார்க் போடுறது நான். நீ தப்பு தப்பாக செய்து வச்சதுதான் நான் கோட்டு போட்டு காட்டினேன்னா, கருப்பாம்பூச்சி ரெட்டிங்கில் துவச்சி விட்டவும் பேப்பரில் விட்டனா, போராடலாம் சோப்பு கோட்டு போட்டு பாரு, அங்கெல்லாம் கரெக்டாகவே இருக்கும். அதனால் நீ வந்து உன்னுடைய நீதியை கொண்டு வந்து காட்டாத. நீ வரும்பொழுதெல்லாம் என் சொந்த குமாரன் ரத்தத்தாலே நீ கழுவப்பட்டதை, அவர் உனக்கு பதிலாய் மறித்ததை, அந்த அடித்த காயங்களால் சுகமானதை, அவரால் ஏற்படுத்தப்பட்ட புதிய பிரமாணத்தை, ஜீவனை அளிக்கிற அந்த பிரமாணம், நன்மையை கொடுக்கிற பிரமாணத்தை, இயேசுவின் ரத்தத்தால் வந்த புண்ணியத்தை வச்சு பேசினா பரலோக செல்லுது, உனக்கு பதில் உண்டு, பதில் உண்டு, பதில் உண்டு, பதில் உண்டு. Your prayer will be answered if you use the name of Jesus. If you use your name, உன் பேரை பயன்படுத்தினா வராது. நீங்க பாஸ்டர் என் பேரை பயன்படுத்தலையே, அப்ப என்னதான் ஜெபம் பண்ண? ஏன் வந்தது கேட்டியா? கேட்டியா? கேட்டிருப்பிய, புரியுது பாரு, மெதுவா கேட்டோமே. இவர் வேற ஏன் கேட்டியான்னு நம்மள திருப்பி கேட்கிறாரு. எதுங்க ஓம்னு இருந்துருவோம் நாங்க, எங்க பாஸ்டர் கேட்டோம். நீங்க இல்லை, நான் கூட கேட்டிருக்கேன், நான் நிறைய கேட்டிருக்கேன். கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தனால்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். கத்தர் சொல்கிறார், எனக்கு அவமானமாக இருக்குது. உன் நீதியை வச்சு நீ ஜபம் பண்ணி நீ பண்ணதுனால கொடுக்கல மகனே. உங்ககிட்ட நன்மைன்றது நான் பார்க்கல. என் சொந்த குமாரன் அனுப்புனேன், அவர் வழியாக அவருக்குள்ளே வச்சு உன்னை பார்க்கும்போது உன்னை எனக்கு நன்மையாக தெரியுது. உன்னை நான் நேராக பார்த்தேன்னா என் கண் சுத்த கண், என் கண் பரிசுத்தமான கண், அசுத்தத்தையே பார்க்காத என் கண்ணால் உன்னை நான் பார்த்தனா உன் மேலே 1008 டிஃபெக்டை நான் கண்டுபிடிச்சிடுவேன். நீ குடிக்கிற தண்ணி இருக்குது பாருங்க சிஸ்டர், நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி அமைக்க அப்படியே பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும். அதை மைக்ரோஸ்கோப் போட்டு பார்த்தீங்கன்னா உள்ள 120 கால் உள்ள பூச்சி சுற்றிட்டு இருக்கும். குடிக்க மாட்டீங்க, பயந்து கீழே வச்சிருவீங்க. அதில் இருக்கு நம்ம கண்ணில் தெரியல. அந்த மாதிரி நமக்கு இருக்கிற பாவ வாழ்க்கை, பாவ செயல், பாவத்தினுடைய எண்ணங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். அவர் சொல்றாரு, நீ நேக்கடா தெரியுது மகளே, நீ வரும்பொழுது மகனே அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியுது. நீ எனக்கு முன்னாடி உன் பாவத்தை மறைக்கவே முடியாது. இந்த சுத்த கண்ணினுடைய கண் அசுத்தத்தை பார்க்கவே மாட்டேன், ஆகவே உன்னை பார்க்க மாட்டேன்றார். அப்ப எப்படி பார்ப்பேன், எப்படி பார்க்கிறாரு? இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்தும்போது அந்த கிருபையை, அந்த கிருபையை, இயேசுவின் தகுதி இல்லாத எனக்கு, தகுதி இல்லாத எனக்கு அந்த இரத்தத்தாலே. ஆமென், 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 ஆமென். அப்போ நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாகிராமல் கோடு போட்டுங்க. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து. அப்போ எனக்கு நீதி எப்படி வருதுன்னா, கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே உண்டாகிற நீதி மூலமாய், அவர் மூலமாய் உண்டாகிற தேவ நீதி எப்படி உண்டாகுது? ரோமர் 10 100,000 தடவை சொல்லுவேன், ஏன்னா இது வந்து
ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போச்சு பாவி பாவின்னு. அதுக்கு தான் இத்தனை தடவை சொல்ல வேண்டியதாக இருக்கு. நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, நான் ஜெபம் பண்ணால் பதில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே கிடையாது. நான் பாவி தானே பிரதர் எப்படி சொல்கிறாங்க, ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அது வேறு, ஐயோ பாஸ்டர் நாங்களாம் என்ன பாஸ்டர், நாங்களாம் ஒரு தகுதி இல்லாத ஒரு பூச்சி தானே பாஸ்டர், ஒரு புழு மாதிரி பாஸ்டர், குப்பை. நீ பூச்சி புழு குப்பைன்னு சொன்னால் குப்பை மாதிரி ஆகிடுவ. அப்புறம் நம்முடைய சுபாவத்தின் அடிப்படையிலே நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. என்ன சொன்ன, ஒரு ஆள் குடிகாரன் குடிச்சுன்னா அவனுக்கு என்ன அடையாளம், ஏன் அவர் சுபாவம். ஒருத்தர் சின்னதுக்கெல்லாம் கோவப்படுறார், அவர் பேர் என்ன, முன்கோ. கோகாரம்பா விடாத, உஷாரா பேசு. எதை வச்சு சொன்னாங்க, அவர் சுபாவம். இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் சுபாவத்தினால ஐடி கிடையாது, ஐடினால சுபாவம். உன் அடையாளம் என்ன தெரியுமா, கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டி, பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நீ தேவ நீதி, புது சிருஷ்டி. ஜெபம் பண்ணும்போது கான்ஃபிடண்டா ஜெபம் பண்ணும். எப்ப தெரியுமா தைரியம் வரும், சொன்னவர் யாருன்னு தெரியணும், பொய்யே சொல்ல மாட்டார். சிஸ்டர் சிஸ்டர் பொய்யே சொல்ல மாட்டார். அவருக்கு பொய்னா என்னன்னே தெரியாது, சொன்னா சொன்னதான். கை விட மாட்டேன்னு சொன்னா கை விடவே மாட்டார், உயர்த்துவேன்னு சொன்னா கண்டிப்பா உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னா கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். பொய் சொல்ல தெரியாது. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவரு உண்மைதான் பிரதர், நான் பொய்யாச்சு பிரதர். அதுக்குத்தான் இப்ப பிரசங்கமே, உன்னுடைய மென் உண்மையை வச்சு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கல. இஸ் ஃபெய்த்ஃபுல். பழைய ஏற்பாடுல இஃப் ஐ ஆம் ஃபெய்த்ஃபுல் ஐ கேன் ரிசீவ் காட், பட் நவ் ஐ பிலீவ் இஸ் ஃபெய்த்ஃபுல். இப்ப நான் நம்புறேன் அவர் உண்மை உள்ளவர், ஆகவே அந்த உண்மை உள்ள மேல் என் விசுவாசத்தை வைக்கிறேன். முன்பு பழைய ஏற்பாட்டில் நான் உண்மையுள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ண ட்ரை பண்ண ட்ரை பண்ணாங்க, பரிசுத்தவான்கள் முடியாமல் போயிட்டாங்க. இப்போ சொல்கிறாரு, ஐ மேட் இட் வெரி ஈஸி நவ். ஹல்லேலூயா, நான் ரொம்ப சுலபமாகிட்டேன். ஸோ தட் யூ கேன் டிபெண்ட் ஆன் மீ, யூ மஸ்ட் நோ யூ கேன் டூ நத்திங் அப்பார்ட் ஃப்ரம் மீ. என்ன எல்லாமல் உன்னால் ஒன்று செய்ய முடியாதுதான் இந்த கட்டளையை கையில் கொடுத்தேன். கட்டளையை கை கொடுத்து கை கொண்டு நீ நீதிமானாகும்படி அல்ல, உன்னால் கை கொள்ள முடியாமாயே எனக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்றியே, அது நான் நான் நானே கர்த்தர், என்னை எல்லாம உன்னால வாழ முடியாதுன்றதுக்காக தான் அதை கொடுத்தேன். ஏமே, அப்ப நீதி எப்படி உண்டாகுது என்னவென்றால், 9, உன் வாயினாலே என்னவென்றால், கர்த்தராக இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், நீதி உண்டாக. சொல்லுங்க, என்ன விசுவாசிக்கிறேன், என் இயேசு என் பாவங்கள் நிமித்தம், 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, பாவமே அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். சொல்லுங்க, பாவியானார் இல்ல பாவமாக்கப்பட்டார். சொல்லுங்க, பாவமே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் என் கூட என்னையே நான் சொல்கிறத கவனி. ரொம்ப பரிசுத்தமான தேவன் என்னை நேசித்ததுனால, அப்படிப்பட்ட ஒரு தேவன் என்ன மாதிரி ஆவறதுக்கு இறங்கி வந்தார்னா, அது உன்னுடைய கண்ணில் இன்னைக்கு கண்ணு திறக்கட்டும். நான் வந்து என் பிள்ளைய ஒரு நல்ல இடத்துக்கு அனுப்புகிறோன்னா, ஒரு ஊருக்கு அனுப்புகிறேன்னா, நான் 10 தடவை யோசிப்பேன். பிள்ளைய கொண்டு போய் சுமாலியாவில் விட மாட்டேன். சுமாலியாவில் வேலை கிடச்சிருது அப்படின்னு ஒன்று போய் போவாதப்பா, அங்கெல்லாம் போவாத, ரொம்ப மோசமான ஊர், சம்பளம் ஜாஸ்தி இருந்தால் கூட சரி வராது. நைஜீரியானோன்னு நான் 10 தடவை சொன்னோம், யோசிச்சுப்போ, எந்த நேரத்தில் உயிர் பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு யோசிக்கிறோம்ல. பிதா தன் குமாரன் அனுப்புகிறாரு, கொல்ல போகிறாங்க. கோடான கோடி தூதர்கள் மத்தியிலே போற்றப்படத்தக்கவராய் உயர்ந்த பரிசுத்த தேவன், ஐ லவ் மீ சோ மச், என்னை நேசித்தபடினாலே பாவ மனுஷ சாயலாய் எனக்காக காரி துப்பப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டு அவர் ரோட்டில் ஒரு திருடனை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்து போனது எதுக்குன்னா, நான் நியாயத்தீர்ப்பு நாளில் அந்த சாத்தா என்னை தரத்தரன்னு இழுத்துட்டு போகாதபடி தேவ சமூகத்திலே நீயும் என்றென்றுமாய் அந்த பரலோக ராஜ்யத்திலே
அன்பு ரொம்ப பெருசு, இயேசுவின் அன்பு ரொம்ப பெருசு. இன்னைக்கு ரட்சிப்பில் நான் பெற்றுக்கொள்ள மகனே, பணத்தை சம்பாதிக்கலாம், சொந்தத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் ரட்சிப்பை நீ சம்பாதிக்கவே முடியாது. இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஃப்ரம் காட். இன்டர்நெட்டில் கேட்குற உனக்கு நான் சொல்கிறேன், எந்த ஜாதியோ எந்த மதமோ டிவியில் கேட்குற உனக்கு நான் சொல்கிறேன், இந்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் உனக்கு சிந்தப்பட்டதே உன்னை அவருடைய பிள்ளையாக மாற்றும்படி. அவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரை இல்லாமல் ஜீவன் இல்லை, அவரை இல்லாமல் இயேசுவின் நாமம் இல்லாமல் ரட்சிக்கப்பட வேறே நாமம் கொடுக்கப்படவில்லை. இவ்வளவு ஒரு அன்பை செய்திருக்கான் தெரிஞ்சவொடனே கவனிங்க, உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னு வைங்களேன், ரொம்ப கடனில் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு, இன்னும் ரெண்டு நாளில் நீங்கள் கொடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு உங்கள் பேர் உங்கள் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப அசிங்கமாயிடுன்ற ஒரு நிலையிலானே உங்களுக்கு எவ்வளோ ஒரு டயர்டாகிடுது பாருங்கள், ரொம்ப அப்படியே ப்ரெஷர் ஆகிடும் மைண்டில், ராத்திரி தூங்க மாட்டீங்க, வேலை செய்யும் போது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். ஆனால் ஒருத்தர் எப்படியோ கேள்விப்பட்டார், அவர் ரொம்ப நல்லவர், சொன்னால் போய் பேச மாட்டார், கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் உங்கள் வீட்டுக்கு வரார், வந்து சொல்கிறார், ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுற, என்னைக்கு கொடுக்கணும், செவ்வாய்க்கிழமை கொடுக்கணும், சரி திங்கக்கிழமை காலையில் வந்து உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே 10 மணிக்கு நைட்டு வந்து சொல்லிட்டு போயிட்டாருன்னா நீங்கள் ஒரு ஒரு பெருமூச்சு விடுவீங்க பாரு, அப்பா கடவுளாக பார்த்து அந்த மனுஷன் அனுப்பினார், நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிடுவேன், எப்போ பிரச்சனையின் மத்தியில் இளைப்பாடுற, வாய் பிகாஸ் யூ ஆர் ட்ரஸ்டிங் தட் மேன், இந்த மனுஷனை நீ நம்புறீங்க. நான் சொல்கிறேன், பொய் உரையாத ஒரு தேவன் சொல்கிறார், உன் பிரச்சனையில் நீ தொய்ந்து கலங்கி வேதனைப்பட்டு கையில் ஒன்றுமில்லாத நிலையிலே குடும்பத்தால் வெறுத்து தள்ளப்படும் போது சொல்றாரு, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் நிந்தையை உன்னை விட்டு நீக்குவேன், உன் நிபச்சொல்லை உன்னை விட்டு நீக்குவேன், எங்க வெட்கப்பட்டு அதே இடத்தில் உன் தலையை நான் உயர்த்துவேன், தள்ளாராதே, உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன். அந்த வார்த்தையை நீங்க உண்மையா நம்பினா அந்த பிரச்சனையின் நேரத்தில் அந்த ஸ்ட்ரெஸ்ல நீங்க இளைப்பாருவீங்க, நீங்க சொல்வீங்க, சொன்னவர் உண்மை உள்ளவர். ஆமென். அப்ப நீதின்னு சொல்லும்போது தேவ நீதி எனக்கு செய்துட்டாரு, நான் தேவ நீதி, நான் நீதிமான்னு சொல்லும்போது எனக்கு கூட நம்பது கஷ்டமா தான் இருக்குது. பாஸ்டர் இவ்வளவு நல்லா பேசுங்க, திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களே, இல்ல உங்களுக்கு ஈஸியா இருந்ததா, இல்ல எனக்கும் அப்படிதான், நம்பவே முடியல. இதை புரிய வைக்கிறார் பாருங்க, ஆபிரகாமுக்கு வந்து கதை சொல்றாரு, அவன் எப்ப நீதிமான் ஆனானா, விருத்த சேதனத்தை கையில செய்து நீதிமான் ஆகல, விருத்த சேதனம் கையில செய்யறதுக்கு முன்னாடி நீதிமான் ஆயிட்டான், விசுவாசித்தான் அது அவனுக்கு. கவனிங்க, நமக்கு தேவ நீதியை பத்தி சொல்றாருங்க, ரோமர் 3:21 சொன்னார் இல்லையா, இப்ப 4 அதிகாரத்தை அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு, எப்படி தேவ நீதி அப்படின்னு சொல்லும் போது சொல்றாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சான், எப்ப தெரியுமா, வயசாகி போச்சு, 98 வயசு, 99 வயசு, 100 வயசு கிட்ட ஆகுது, அவங்க மனைவிக்கு 90 வயசு, கேள்வி படுகேள்வி. கர்த்தர் சொல்றார், உனக்கு நான் வானத்து நட்சத்திரம் போல உனக்கு பிள்ளைகளை நான் கொடுப்பேன், சந்ததியை பெருகவே பெருக பண்ணும், இந்த ஆள் கையும் உடம்பையும் பார்த்தா நம்பலான்னு பார்த்தா நம்ப முடியல, சரி நம்மளை தான் நம்ப முடியல, மனைவியை பார்த்தா அதுக்கு மேலே டொக்கு வாயா இருக்குது, பல்லும் கிடையாது, அது கண்ணு வேற பிடிக்குது, பப்பு, இதுக்கு குழந்தை பிறக்குமா, எனக்கு குழந்தை பிறக்குமா, அப்போ கண்ணில் பார்த்தா சாதகமான, நம்பக்கூடிய சாதகமான சூழ்நிலை இல்லாமல் போனாலும் வாக்கு பண்ணினவர். அதே மாதிரி இந்த பாவ பாவ சாவுக்கினமான இந்த சரீரத்தை என் தேவன் நீதி ஆக்கினார் சொல்லும் போது, நம்பலான்னு பார்த்தா நம்ப முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று. முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தரை விசுவாசித்து துதித்தான். என கண்மானவர்களே, எப்ப தெரியுமா நமக்கு ரெஸ்ட் வருது, நீங்க எந்த இடத்துல இளைப்பாறுதல் இருக்குதோ அந்த இடத்துல கிருபை இருக்கும், எந்த இடத்துல கிருபை இருக்குதோ அந்த இடத்துல இளைப்பாறுதல் இருக்கும்.
நான் என் சுய நீதி கிடையாது, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க. ஆதியாகம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, நோவா கர்த்தருடைய கண்களிலே தயவை பெற்றான். நான் நினைக்கிறேன் ஆதியாகமம் 6:18 தெரியல சொல்லப்பட்டிருக்கும். நோவான் சொன்னால் இளைப்பாறுதல், ரெஸ்ட், இளைப்பாறுதல் கர்த்தருடைய கண்களிலே. நோவானா என்னது? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றது. நீங்கள் என்னைக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு சொன்னவர் உண்மையுள்ளவர்னு இளைப்பாடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிருபை வரும். இல்லை இல்லை, நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டு செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பலத்தை உங்கள் சாமர்த்தியத்தை செய்கிறத விட்டுட்டு அப்படியே கஷ்டப்பட்டு தொய்ந்து போய் வேலை செய்ய முடியாமல் அப்படியே கையை வச்சு ஏதோ ஒன்று செய்கிறதில்ல. விசுவாசிங்க. சொல்லுங்கள். படிக்கிற பிள்ளைகள் சொல்கிறேன், கர்த்தர் விசுவாசி, படிக்க போகிற செய்கிற உன் கிரியை நீ நடப்பிக்கிறீங்க. எபிரேயர் 4:10 சொல்லுகிறது, இங்கிலீஷில் 11, Let us therefore enter into the rest. தேவன் தமது கிரியைகளை செய்து முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை செய்து முடித்து laboring into the rest. அப்ப எப்படி, என்ன மாதிரி லேபர்? எபிரேயர் 5:13, பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லை. சொல்லுங்க, பழக்கம் இல்லை. எதுல பழக்கம் இல்லை? வசனத்துல பழக்கம் இல்லை. சொல்லுங்க. எல்லா பழக்கம் இருக்குது. எண்ணெய் தூக்கின் போற பழக்கம் இருக்குது, தண்ணி எடுத்து போற பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் இல்லை? நீதியின் வசனத்துல பழக்கம் கிடையாது. பலமான ஆகாரமானது தீமை இன்னதென்று பயிற்சினாலே பகுத்தறியத்தக்க முயற்சி. பயிற்சியும் கிடையாது, முயற்சியும் கிடையாது, பழக்கமும் கிடையாது. இளைப்பாறுதல் பெறணும்னா லேபரிங் தான். நல்லா கவனிங்க. நான் எப்படி தேவன் தம்முடைய கிரியைகளை செய்து முடித்து ஓய்ந்தது போல நானும் என் கிரியைகளை செய்யும் பொழுது நான் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறேன். லேபர்னு சொல்லும் போது கடுமையான முயற்சி. ஒரு குழந்தைய ஒரு பெண் பெற்றெடுக்கிறாள்னா அவள் முயற்சி எடுக்கணும். She got to give push. முயற்சி, come on, easy, push it. அப்படின்றா டாக்டர். அப்படியே மந்து மாதிரி உட்காந்து விட கத்திய வச்சிருவான். சிசேர் என்ன போட்டுரும். இது ஒன்றும் முயற்சி எடுக்க மாட்டேன். முயற்சி எடுக்கணும். ரெண்டு குழந்தை பார்த்தவொடனே அதுக்கு முயற்சியான பழக்கம் ஆயிடுச்சு. டக்குன்னு லேபர் பாடும்போது பெற்றுட்டு வந்தே இருக்குது, பழகிடுச்சு. என்ன பசு சொல்றீங்கிறீங்களா? கவனிங்க, பிரச்சனை வருது, நான் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறேன், நான் சுகமானேன்னு சொல்லணும்னு பார்க்குறேன், முடியல, என் செல்லெல்லாம் சொல்லுது உடம்பு சரியில்லைன்னு. டாக்டர் வேற ரிப்போர்ட் கொடுத்துருக்கான், டெஸ்ட் பார்த்தா ரிப்போர்ட் வந்திருக்குது, கேன்சர் சொல்லுது. உடனே என் மைண்டு எப்படி, என்ன மாதிரி அந்த நேரத்தில் எப்படி பண்ணும் பாருங்க. அந்த நேரத்தில் முயற்சி எடுக்கிற சொல்லார், முயற்சி எடுத்து சொல்லு, உன் தளர்ந்த கையை உயர்த்தி சொல், நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகம். அந்த வார்த்தை உடம்புக்கு நல்ல மருந்து. சின்ன சின்ன பிரச்சனை வரும்பொழுது நம்ம சொல்கிறோமா? வாயில் ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா? பழகிறதே கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்து புருஷனை கேட்குறது, உனக்கு அறிவே கிடையாது, உனக்கு எதுவும் தெரியாது, சொல்கிறத கவனிக்கிறது கிடையாது. இப்படியே இருந்தால் இந்த குடும்பம் என்ன கதி ஆகிறது? அண்ணா அவர் சொல்வார், உனக்கு ரொம்ப அறிவு இருக்கா, என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உன்னெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும்டி, நான் எங்கே வைக்கணுன்ற நீ? அடுத்த கேள்வி. உடனே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அவர் வந்து இப்படி பேசும்போது வேணும்ட்டு அந்த பாத்திரம் டங்குன்னு ஒரு அடி அடிக்கிறது. எங்கே? கிச்சனில். நான் அவருக்கு புரியுது, நம்ம தலையில் தான் அடிக்கிறா போல. இது நம்ம ஏதோ பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. என்ன நினச்சிட்ருக்கேன் நீ? இப்போ என்ன சொன்னாங்க? இப்போ வேலை தானே பண்ணிகிட்ருக்கேன், போ அப்படின்னு. வேலை பண்ணல, நீ சரியில்லை, நீ கூட்டா சரியில்லை. அப்படியே போய் போய் கடைசியில் பக்கத்துலலாம் சொன்னான். நல்லா ஆவிக்குரியங்க பிரதர், இப்போ தான் 10 ஜாம் பண்ணி முடிச்சாங்க பிரதர். இப்போ பாருங்கள் என்ன மாதிரி சண்டை நடக்கும். இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும்போது அவன் சிரிக்கிறான். முயற்சி எடுக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது. என்ன சொன்ன? கொஞ்சம் முயற்சி பண்ண, கொஞ்சம் பொறுமையாக இருக்க. சொல்கிறது எனக்கு முடியாது பாஸ்டர், அது ஒண்டி தான் முடியல, எனக்கு பொறுமைனா என்னன்னு தெரியாது. அந்த நேரத்தில் பிடிச்சி டமாட்டமான அடிச்சிடும். ஆனால் மனசு சுத்தங்க, இந்த பேச்சை விட்டுறணும்.
கொஞ்சம் முயற்சி எடு. மனைவிமார்களே கொஞ்சம் முயற்சி எடு. புருஷன்மார்களே கொஞ்சம் சாந்தமாக இருங்க. அடிக்க முடியும், ஆனால் அது அடிக்கிற உடம்பாது. சொல்லுங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. புருஷன் மனைவி அடிக்கலாமா? அடிக்கவே கூடாது. புருஷர்கள்லாம் நல்லா ஆமேன்னு சொல்லுவோம். பா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அடிக்கவே கூடாது. ஆமென். அடிக்கிறவர் அடிக்கிறவர் யூ ஆர் சோ வீக். அடிக்கூடாது. சாந்தமா இரு. சொல்லுங்க. சாந்தனா என்னங்க? அப்படி இல்லை, கோபம் வருதுங்க, தலை மேலே ஏறுது. அந்த நேரத்தில் கையை கீழே போட்டு சொல்கிறேன், ரெண்டு பேரே பழைய மனுஷன் செத்துட்டான், கிறிஸ்துவுக்கு நான் புது மனுஷன். ஐ கவுண்ட் இட் ஆல் ஜாய், எல்லாவற்றையும் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது சாந்தம். உன்னால் முடியும், சண்டை போட முடியும், எல்லாம் பண்ண முடியும். அந்த நேரத்தில் நிறுத்தணும், அது கொஞ்சம் முயற்சி. அப்போது விசுவாசத்தில் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன், நான் கொஞ்சம் பழகிறேன், வசனத்தில் பழகிறேன். என் செல்லு சொல்லுது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுது, நான் சொல்கிறேன் கொஞ்சம் முயற்சி எடுத்து பழகி சொல்கிறேன், நான் சுகமானேன். எல்லாம் சொல்லுவோம். அப்போ இதில் வளரணும், கிருபையில் வளரணும். எல்லாம் சொல்லுவோம். சீக்கிரமாக பாப்பாவோம். 2 பேதுரு 3:18 படிங்க. 2 பேதுரு 3:18 எதில் வளரணும்? கிருபையிலே வளருங்கள். ஆமென். ஏன்னா நல்லா சொல்லுது பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் கிருபையில் வளர முடியும். நல்லா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அப்ப கிருபையில் வளர்ந்தா என்ன பண்ணணும்? முதலே சொல்லிடுறார். 2 பேதுரு 1:2 படிங்க. 2 பேதுரு 1:2, தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசுவும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம். அப்ப கிருபை எப்ப பெருகனா, கல்வாரி சிலுவையில் இயேசு என்ன செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது எனக்கு கிருபை பெருகுகிறது. அந்த அறிவு வார்த்தையை குறித்த ஒரு அறிவு. எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையில இயேசு இந்த உலகத்தில் மனுஷனா வந்து சிலுவையில் எனக்கு என்ன செய்து முடித்தார் என்பதை நான் அறியும் பொழுது நான் கிருபையில் வளர்றேன். ஆமென். அப்ப கிருபையில் எப்படி வளர்கிறேன்? தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு. எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு. திரும்ப சொல்லுங்க. ஆமாம். அப்போ அந்த வார்த்தையை குறித்த அறிவு வளரணும், கிருபை வளரணும்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை தேவை. ஒவ்வொரு நாளும் எல்லாம் சொல்லுவோம். ஏசுநாத ஜெபமோன் மசுநாது, அனுதின உணவை எங்களுக்கு. அப்போ இன்னைக்கு ஆண்டு வரை இட்லி கொடுத்தீங்க, நாளைக்கு தோசை கொடுங்கன்னு அது சொல்ல. ஒவ்வொரு நாளும் உணவுன்னு சொல்லும்போது இட்ஸ் டாக்கிங் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட், அபவுட் கிரைஸ்ட், கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த நன்மைகள். அதுதான் நம்முடைய ஆகாரம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் எனக்கு புது புது கிருபை தேவை. இன்னைக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு கேட்ட வார்த்தையை வச்சு இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்ட முடியாது. ஒருவேளை இன்னைக்கு காலையில் நல்லா சாப்பிட்ருக்கலாம், நீங்கள் இந்த மதியானம் போக போகிறீங்க. சப்போஸ் இன்னைக்கு போகும்போதே கோழிலாம் வாங்கிட்டு போயிட்டீங்க, பிரியாணி பண்ணிட்டீங்க, மட்டன் ஃப்ரை பண்ணிட்டீங்க, எல்லாம் ஃபிஷ்ஷும் சாப்பிட்டு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் வரைக்கும் இது தாக்கும் தாங்கும் சொல்லுவீங்களா? 6 மணி நேரம் எடு பொறபிஸ்கெட்னு கேட்பான். இவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் டீ எடுமா, அந்த டீயோட அப்படியே பிஸ்கெட் கொஞ்சம் எடுத்துமாம்மா, அதையும் சாப்பிட்டு இப்போ 2 மணி நேரம் ஆயிருக்கும். உடனே சொல்ல நைட்டு டிஃபன் போட்டுரு, லைட்டாக டிஃபன் போட்டுருன்னு. ஏன் எனக்கு மதியம் தான் நல்லா சாப்பிட்ருக்கோமே, விட்டுற முடியலையே. அடுத்த நாள் காலையில் தானே ஒரே பசியை கேட்டால் மிஷின் நல்லா வேலை செய்துன்றான். இப்போ நான் கேட்குறேன், சாப்பாடு சாப்பிட்றது ஒண்டி நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்ட பிறகு அது அப்பப்போ அந்தந்த வேலைக்கு வேணும்னு கேட்குறோமே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கோயிலுக்கு வந்த பிறகு சொல்கிறாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த ஒரு வசனம் இந்த வாரம் ஃபுல்லாக ஓடுது பிரதர். ஒரு பையன் வந்து சொன்னால் பாருங்க என்கிட்ட, பாஸ்டர் ஒரு 20 வருஷம் மட்டும் நீங்கள் பண்ண பிரசங்கம் இன்னும் அந்த பிரசங்கம் அப்படியே என்னை நடத்திக்கிட்டே போகுது, போய் போய் பேசாதரான்னு சொன்னேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை நமக்கு தேவை. அதுல வளரணும், வசனத்தை குறித்த அறிவு நமக்கு தேவை. I tell you, you need intimacy, intimate relationship with God. தேவனோடு ஒரு நெருக்கமான ஒரு உறவு தேவை. ஜெபிக்கிறவளாய் மாறுங்கள். கமான் நன்றாய் கரணை தட்டி நாம் துதிப்போம். Pray without ceasing, இடைவிடாமல் ஜெபியுங்கள். எல்லாம் சொல்லுங்க. அப்போ வார்த்தையை சொல்லி சொல்லி கர்த்தரை துதியுங்கள். ஒன்றை குறித்து கவலைப்படாது.
நம்பிக்கை விட்டு கவலை சிஸ்டர் கவனிங்க, கவலையே படக்கூடாது. உங்க முகம் எப்போ தெளிவா இருக்கணும், கூடுமான வரைக்கும் ரவுண்டா இருக்கணும். ஒரு நாள் இப்படி ஆயிடக்கூடாது, கோல் மாதிரி ஆகும். நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் அது ரொம்ப பெருசாகிடுவாங்க. இந்த இப்ப மழை பெய்யுது, கொஞ்சம் பேர் காணும், அவங்கள பார்த்தா என்ன ஆச்சு, குளிருது. நைட்டு படுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஷாலு, அதுக்கு மேல ஒரு கம்பளி, அதுக்கு மேல ஒரு கம்பளி எல்லாம் போட்டு, கிளவுஸ் போட்டு, காலில் சாக்ஸ் போட்டு நம்மால் படுத்துட்டு இருப்பான். ஒரே குளிருதுப்பா. எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு சீசனே கிடையாது, ஒரே சீசன் தான், ஹாட் ஆட்டர் ஆட்டஸ்ட். சூடு, மிக சூடு, மிகப்பெரிய சூடு. இங்க என்ன என்ன பெய்யுது, இது உனக்கு தான் சொல்றேன், வந்தவன் குளிருதுன்னு சொல்றது. என்ன குளிருது, குளிராது, குளிருதான், குளிரக்கூடாது. நம்ம ஊர்ல வர்றதே ஒரு கொஞ்சம் லேசா இப்பதான் வருது சில்லுன்னு. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே, உன் எல்லையை நீ கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.